அனைவருக்கும் வணக்கம். உலர் அன்னாசி பழம் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு எவ்வாறு இரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறது என்பது பற்றி பார்ப்போம். உடலில் போதுமான அளவு இரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னாசி பழம் ஒரு சிறந்த சத்து பொருளாக அமைகிறது. உலர் அன்னாசி பழத்தை எவ்வாறு தயார் செய்வது என்பது பற்றி பார்ப்போம். முதலில் நன்கு பழுத்த அன்னாசி பழத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவிய பிறகு அதன் மேல்புறம் உள்ள தடிமனான தோலினை செதுக்கி எடுத்துவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தூசிப்படாமல் அதனை வெயிலில் நன்கு காய வைத்து உலர வைக்க வேண்டும். உலர்ந்த நிலையில் உள்ள அன்னாசி பழவற்றலை பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் இரவு உறங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக ஒரு டம்ளர் பாலில் 10 துண்டு அன்னாசி வற்றலை போட்டு ஊற வைக்க வேண்டும். பின்பு ஊறிய வற்றலை எடுத்து முதலில் சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு பாலையும் குடித்து விட வேண்டும். இவ்வாறு 2 மாத காலத்திற்கு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் உடலில் நல்ல முறையில் இரத்தம் உற்பத்தியாகும். மேலும் உடலின் சக்தியும் அதிகரிக்கும். பித்த மயக்கம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் முற்றிலுமாக மாறும். பொதுவாக அன்னாசி பழம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு நாவறட்சி நீங்கி தாகம் தணியும், உடலில் சுறுசுறுப்பு உண்டாகும். குறிப்பாக மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை அனைத்துமே அன்னாசி பழத்துக்கு உள்ளது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.